சென்னையில் 5 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் நடைபெற்ற கார் சிலிண்டர் வெடிப்பு தொடர்பாக தமிழகம் முழுவதும் 45 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் இன்று காலை முதல் அதிரடி ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் புதுப்பேட்டை, மண்ணடி, ஜமாலியா, பெரம்பூர் ஆகிய இடங்களில் இந்த ரெய்டுகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் ஆதரவாளர்களின் வீடுகளில் இந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் 5 இடங்களில் ஆய்வு நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் புதுப்பேட்டை திருவேங்கடம் தெருவில் உள்ள முகமது நிசாமுதீன் என்பவரின் இல்லத்தில் அதிகாலை காலை 4:30 மணியிலிருந்து தேசிய புலனாய்வு முகமை அமைப்பினர் ஆய்வில் ஈடுபட்டு விசாரணைக்கு அழைத்து சென்றனர். முகமது நிசாமுதீன் புதுப்பேட்டை பகுதியில் பழைய கார்கள், பைக்குகள் விற்கும் கடை மற்றும் ஸ்கிராப் நிலையம் வைத்திருப்பதாகவும் என்ஐஏ அலுவலர்கள் அவரிடம் 3 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தி நிசாமுதீனின் கைபேசி, சிம் கார்டு போன்றவற்றை பறிமுதல் செய்துவிட்டு அவரை திரும்பி அனுப்பி வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது.